எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு வகையான கத்திரி அப்புறம் மிளகாய் வந்து நாற்று விட்டுருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதாவது இலவம்பாடி கத்திரி, அப்புறம் மணப்பாறை கத்திரி, ஊதா கத்திரி, அப்புறம் மிளகாய், இது நாலுமே வந்து நாற்று விட்டுருந்தோம். அது வந்து இப்போ தான் வந்து முளைச்சி வந்திருக்கு. இது பாருங்கள், இப்போது இது நீங்கள் பார்க்குறது வந்து இலவம்பாடி கத்திரி, இலவம்பாடி முள் கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஊதா கத்திரி. ஊதா கத்திரி கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்கு, ஏன்னா வெதை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரே ஒரு பேக்கெட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அந்த இனிஷியல் மாதிரி போட்டது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறை கத்திரி. அடுத்து வந்து மிளகாவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. அது கொஞ்சம் வளரும் போது தான் நல்லா தெரியும், கொஞ்சம் பெருசாக வளரும் போது தான். இப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்கும். இதெல்லாமே மிளகாய் நாற்று, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது மிளகாய் எல்லாமே. சும்மா ஒரு ஒரு 50-60 செடி வந்தால் வந்து பெரிய விஷயம். ஸோ சின்ன சின்ன தான் முளைச்சிருக்கும். அந்த இலவம்பாடி கத்திரி வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அது வந்து நாற்று நல்லா தெரியுது. ஸோ ஒரு ஒரு 1 week 10 days வந்து அதை எடுத்து மறுபடியும் நட்டுருவோம். இது பார்த்திங்கன்னா பாகக்காய் ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் கிட்ட ஆயிடுச்சு முளைச்சி வர்றதுக்கு. ஒரு சிலதெல்லாம் சீக்கிரமாக வந்துருச்சு, ஒரு சிலதெல்லாம் இப்போ தான் வந்து முளைக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ், இது வந்து தேர்டு, இது அதை விட பெருசு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு விதை நட்டோம். ஒரு சிலதில் ஒன்று தான் வந்திருக்கு, ஒரு சில ரெண்டும் வந்திருக்கு. இப்போ நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா வந்து நாட்டு விதைகள் மற்றும் இயற்கை விவசாயம் பற்றி தான் வந்து நிறைய எல்லா வீடியோஸும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கோம், யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.